வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். ஃபேமிலியில் போயிட்டு நீவ் போயிட்டு இங்கிலீஷ் போய்க்கலாம். இங்கிலீஷ் போயிட்டு ஜெனரிக் மெட்ரிக் வால் பேஸ்டுன்ற செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேனேஜில் போயிட்டு யூனிட் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். ஸோ யூனிட் வந்து சென்டிமீட்டர் நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருவோம். போயிட்டு பேக் வியூ போயிட்டு ரெஃபரன்ஸ் பிளான்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து விட்டுக்கலாம் கரெக்டாக வந்து பேக் வியூவில். இதில் போய்ட்டு இந்த ட்ரான்ஸ்பரன்சியில் ஒரு 80 வச்சுக்கலாம். இதுதான் பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிக்சர் கிளியராக தெரியும். நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்கேல் பண்ணி கரெக்டாக வந்து அந்த 160 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு கரெக்டாக வந்து ஸ்கேல் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இப்போ ரெஃபரன்ஸ் லெவல் போய்க்கலாம். ரெஃபரன்ஸ் லெவலில் போய்ட்டு ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த எஸ்ட்ரிஷன் வந்து எவ்வளோ அப்படின்றது வந்து ஸோ ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து 16 சென்டிமீட்டரு, அப்புறம் 2 சென்டிமீட்ரு போர்டு திக்னஸ்ஸு, அப்புறம் 10 சென்டிமீட்டர் எஸ்ட்ரூஷன், அகைன் 10 சென்டிமீட்டர் எஸ்ட்ரூஷன் கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்துருங்க. மாடிஃபை கொடுத்துட்டு பேக் வியூ போயிருங்க. மறுபடியும் ரெஃபரன்ஸ் ப்ளேன் க்ரியேட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த எஜ்ஜு அந்த வித்தா போர்டுக்காக வந்து நம்ம வந்து கரெக்டாக எஜ்ஜில் வந்து ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்துடணும். இப்போ வந்து இனிமேல் தான் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ க்ரியேட்டில் போயிட்டு எஸ்ட்ரூஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போர்டு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இந்த கீழே இருக்க அந்த கப்போர்டு யூனிட்ஸ்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ரெக்டாங்கிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே உள்ள அந்த கப்போர்டு யூனிட்ஸ்லாம் நம்ம கரெக்டாக வந்து அதுக்கேற்றப்பில் நம்ம ட்ரா பண்ணணும். ஆஃப்செட் வந்து 1 சென்டிமீட்ரு. ரெண்டாவது கப்போர்டு யூனிட் வந்து அதேமான வந்து ட்ரா பண்ணுறேன். ஆஃப்செட் அதேமான வந்து 1 சென்டிமீட்டர் வச்சுட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதை வந்து நம்ம தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக டிவியேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு இந்த இடத்துல ஒரு ஆஃப்செட் வைக்கணும். கரெக்டாக எங்கெங்கெல்லாம் அந்த காடி வருதோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக வந்து ட்ரா பண்ணி தனித்தனியாக நம்ம பிரிக்கணும். ஸ்ப்ளிட் டூலை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஜாயின்லையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி கரெக்டாக ட்ரிம் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். ட்ரிம் அண்ட் எஸ்டன் டூலை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் டெலீட் பண்ணிடணும். ஏன்னா அதே வந்து இதே மாதிரி அங்கே வந்து 1 சென்டிமீட்டர் ஆஃப்செட்டு ஸ்ப்ளிட்டு ஜாயின்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணால் தான் வந்து ட்ரிம் பண்ணி ஜாயின் பண்ண முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாக்கும் செட் பண்ணிக்கலாம். 1 சென்டிமீட்டர் கரெக்டாக ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதையும் வந்து தனித்தனியாக டிவியேட் பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து அந்த ஒவ்வொரு கப்போர்டு யூனிட்டையும் தனித்தனியாக நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ நம்ம அப்படியே வந்து தனித்தனியாக வந்து அந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு தனித்தனியாக அதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம டிவியேட் பண்ணணும். ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டுருணும். ஃபைனலாக எக்ஸ்ட்ரா லைன்லாம் டெலீட் பண்ணிவிட்டு எஸ்ட்ரிஷன் ஓகே கொடுத்துடணும்.
இந்த டிவி போர்டில் வந்து சின்ன ஆல்ட்ரேஷன், இந்த இடையில மட்டும் அந்த வுட் பேனல் மானை க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு காடி மானை க்ரியேட் பண்ணுறேன். மறுபடியும் எஸ்ட்ரிஷன் செலக்ட் பண்ணிட்டு அந்த வுட் பேனலுக்கு அப்படியே ஒரு போர்டு ஒன்று செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ரைட் சைடில் இருக்க இந்த செல்ஃப்ஸ்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே காப்பி பண்ணி செட் பண்ணிடணும். அப்புறம் லெங்த்து வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபைனலாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். அடுத்து வந்து டிவி க்ரியேட் பண்ணணும். ஆஃப்செட் கொடுத்துட்டு 1.5 சென்டிமீட்ரு ஆஃப்செட்டு. நீ எஸ்ட்ரிஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாட்டம்லேருந்து கரெக்டாக கொண்டு வரணும். போர்டு ஃபஸ்ட்டு போர்டு கரெக்டாக போர்டோட திக்னஸுக்கு கரெக்டாக வந்து எஸ்ட்ரிஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்த ரெண்டாவது போர்டு வுட் பேனல் போர்டு, அதையும் வந்து கரெக்டாக வந்து அதோடய போர்டோட திக்னஸுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த செல்ஸு அதையும் வந்து நம்ம வந்து எஸ்ட்ரிஷன் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். போர்டில் வந்து கரெக்டாக 10 சென்டிமீட்ரு. அடுத்து டிவி பேனலு கரெக்டாக போர்டிலேருந்து போர்டோட எட்ஜிலேருந்து கரெக்டாக ஒரு 1 சென்டிமீட்டர் எஸ்ட்ரிஷன் வந்து செட் பண்ணணும். அது பாட்டமில் இருக்க இந்த செல்ஸ் வந்து கரெக்டாக வந்து எட்ஜில் இருக்க அந்த இதுக்காக வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்து செகண்டாக ரெண்டாவதாக இருக்க க்ரியேட் பண்ண அந்த செல்ஸையும் நம்ம வந்து எஸ்ட்ரிஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்படி நம்ம க்ரியேட் பண்ண எல்லா எஸ்ட்ரிஷனையும் கரெக்டாக வந்து டாப் வியூவில் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். நீ ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக் போய்ட்டு ஒயிட் மெட்டீரியல். அடுத்து வந்து வுட் மெட்டீரியல். அதே மாதிரி இது வந்து வுட் மெட்டீரியல். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடலாம். நம்ம இந்த பேனலுமே வந்து ஒரு வுட் மெட்டீரியல் அல்லது பிளாஸ்டிக் மெட்டீரியல். இங்கே போய்ட்டு ரியலிஸ்டிக் வியூ செட் பண்ணி பார்க்கலாம். எல்லா மெட்டீரியல்ஸும் செட் ஆகிருக்காண்டு பாட்டமில் இருக்க இந்த பேனல் வந்து ஒரு பிளாக் மெட்டீரியல் கொடுக்கலாம். அடுத்து இந்த தனித்தனி போட்டால் நமக்கு வந்து க்ரியேட் பண்ணணும் அந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்காக. ஸோ அதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். அந்த ஓப்பன் கப்போர்டு வந்து நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து என்ன வுட் மெட்டீரியல் கொடுத்தோமோ கொடுக்க வேண்டியதான். அல்லது கலர் பண்ணி ஏதாவது கலர் மெட்டீரியல் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். இப்போ எஸ்ட்ரிஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் கரெக்டாக. ஃபைனலாக அந்த ஹேண்ட் கூக் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அதையும் ஒரு சர்க்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே மல்டிபிளாக அப்படியே வந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சிடணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ரெஃபரன்ஸ் பிளேனில் போயிட்டு அதோடய எஸ்ட்ரிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க.
நமக்கு வந்து டிவி பேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. தேங்க்யூ. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.